பேசணும். இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? என்ன மாமி, எதையுமே யோசிக்காம அந்த முத்துராஜ் கூட இவளுக்கு கல்யாணம் சொல்ற? என்னடி பண்ண சொல்ற? பார்த்த மாப்பிளைய அவன் கழிச்சு விட்டுட்டான், திருப்பி அப்படி பண்ண மாட்டேன் என்ன நிச்சயம்? அது சரிமா, இது காயத்ரியோட வாழ்க்கை பிரச்சனை. நீ அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? என்ன காயத்ரி, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அம்மா, அக்கா என்னைக்காவது இந்த விஷயம் பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காளம்மா, உனக்கு தானம்மா தெரியும். சரிடி, எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்கடி அவ என்ன நினைக்கிறான்னு. மா, அந்த மாப்பிளையும் காயத்ரியும் ஏன் இழுக்கிற சொல்லு. இல்லம்மா, இவங்க ரெண்டு பேரும் போன்ல நிறைய பேசியிருக்காங்க. அதுக்கு அம்மா, அக்காவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்மா. அவளுக்கு தான் இவளை பிடிக்கலையே. அப்படி பிடிச்சிருந்தா அவன் அம்மா அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நடத்திருப்பானே. இவளுக்கு மட்டும் பிடிச்சே ஒண்ணு ஆக போறது இல்ல. சரிமா, இவளுக்கு கொஞ்சம் டைம் அது கொடுக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம்? கம்பெனி விஷயத்துல நான் தலையிடுறேனா? இல்ல இல்ல, ஆனா இது குடும்ப விஷயம். இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். அதுவும் இல்லாம முத்துராஜனை வெளியாளா, அவன் என் அண்ணன் பையன். காயத்ரியை நல்லா பாத்துக்கோ. இங்க பாரு காயத்ரி, இவங்க யார் சொல்றதையும் கேட்காத, அம்மா நான் சொல்றேன் எல்லாம் கேளு. நீ வேண்டானு அவன் தானே சொன்னான், அப்படிப்பட்ட ஒருத்தன் உனக்கு தேவையா? நீ எதுவும் கவலைப்படாம இரு, முத்துராஜ் உன்னை நல்லா பாத்துப்பா. நீங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அழாதடி, அப்படிலாம் இன்னும் நடக்காது. Yeah.
தயவு செஞ்சு நீ அட அவன் சொல்லட்டும் என்ன உன காயத்ரி பிடிக்கதா சொல்ல அதெல்லாம் ஓகேங்க ஆனா நீங்க இப்படி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் தான் தோணுது ஹலோ நான் ஏதாவது ஆளை வச்சு மிரட்டணுங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா மிரட்டவங்க இவர் பேர் தான் சொன்னாங்க ஏய் படிச்சவனா நீ ஒருத்தர் என் பேரை சொன்னா நான் தான் அனுப்புனேன்னு அர்த்தமா அதெல்லாம் யோசிக்க மாட்டியா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அவர் உங்களை அண்ணன்னு சொன்னாரு உங்க பேரை சொல்லி தான் மிரட்டினாரு நீங்களும் ரவுடி தானே அப்புறம் எப்படி உங்களை நம்புறது ஏ கார வழியில மறைச்சு மிரட்டினாங்க அதை நான் எப்படி நம்புறது இப்படிலாம் கேப்பீங்கன்னு தெரியும் எனக்கு அதனால தான் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ அடையாளம் தெரியலன்னு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க விசாரிச்சு எங்களுக்கு காசு பண்ணல அப்புறம்தான் எங்க புள்ளியோட உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் இந்த விஷயத்தை வெளியே சொன்னாலே என் புள்ளிய கொன்றுவேன்னு சொன்னாங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் இனிமே இந்த கல்யாணம் நடக்க போறதே கிடையாது தயவு செஞ்சு வெளியே போங்க படிங்க முடிக்கிறதுக்குள்ள ஆளை முடிச்சு வரேன் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுங்க நடத்துவான்